ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டை ரெண்டு டாபிக் கொடுத்து அதுக்காக ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மல்டி அத்தாரிட்டி அட்ரிபியூட் பேஸ்ட் என்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கிளவுடோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கின் கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் இந்த கான்செப்ட்லாம் வர மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்காக பார்க்கலாம். என்னுடைய சேனலில் ப்ராஜெக்ட் வித் கோட்னு ஒரு பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் 34 வீடியோஸ் இருக்குது. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், பிஹெச்பி, MySQL, சைபர் செக்யூரிட்டி, பிபிஏ, ஐஓடின்னு டிஃப்ரெண்ட் டொமைனில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிற மாதிரி ஃபைனல் இயர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைவாக நிறைய வீடியோஸில் ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக புதுசாக நெட்லேயே இல்லாமல் புதுசாக ஒரு டாபிக் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அந்த ஜென்ரேட் பண்ண டாப்பிக்கு பர்டிகுலராக எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணணும், கோடு புரியாட்டி நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லியிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸு, இம்பார்ட்டன்ட் நோட், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறது சொல்லியிருப்பேன். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது GitHub. இதை வேர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரியல் டைமாக ஐடிக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிட் அண்ட் கிட்ஹப் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது அந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில். இது வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆத்தரோடைய யூசர் நேம்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய லோக்கல் அக்கௌண்ட்டில் அப்படியே இதை காப்பி பண்ணணும், சிம்பிள் டேர்மில் சொன்னோம்னா இதை அப்படியே உங்களுடைய அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெப்போக்கு வந்து இங்கே ஃபோர்க்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆத்தருடைய எக்ஸாக்ட் இந்த ஹோல் ரெப்போசிட்ரியுமே உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய லோக்கலுக்கு வந்துடும், உங்களுடைய ரெப்போசிட்ரியாக அது மாறிடும். அப்படி நான் சொல்கிறதே உங்களுக்கு என்னென்னு புரியலன்னா, ஃபஸ்ட்டு கிட் அண்ட் கிட் ஹப்னா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரியல் டைமாக ஐடிக்கு போனாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல கோடுன்னு, அந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் வரும். க்ளோன் பண்ணுறதுக்காக உங்களுடைய லேப்டாப்லேயோ மானிட்டர்லேயோ கிட் ஹப் டெஸ்க்டாப்புங்கிற அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஒரு லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணுற மூலமா உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் இந்த ஃபுல் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் ஃபோல்டரே வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கிட்ஹப் டெஸ்க்டாப்பில் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டவுன்லோட் ஜிப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்டோடைய ஜிப் ஃபைல் வந்துடும், அதை நீங்கள் அன்ஜிப் பண்ணி என்னங்கிறத பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கிட்டுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் மூலியமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோன் ரெப்போவோடைய கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, படிப்படியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்க்கு மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்னா ஃபோர்க்னா என்ன, எப்படி ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், கிட்ஹப் டெஸ்க்டாப் வச்சு என்ன யூஸ் இருக்குது, ரியல் டைமாக ஐடியில் வெர்ஷன் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். வர வர ப்ராஜெக்ட் காமிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது இல்லை ஸ்டெப்ஸ். அதுக்காக தான் வெர்ஷன் கண்ட்ரோல்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபைல் ஏ எடிட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் ஏலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒரு லைன் எடிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன் ஏவை எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதை கமிட் பண்ணக்கப்புறம் லைன் ஈயை எடிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். இது எப்போ ரியல் டைமாக யூஸ் ஆகும்னா மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒரே சேம் ப்ராஜெக்டில் ஒர்க் ஆகும்போது, சேம் ப்ராஜெக்ட் சேம் ஃபைலில் ஒர்க் ஆகும்போது கான்ஃப்ளிக்ட்டை தேவையில்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் மெயினாக யூஸ் ஆகும். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அதோடய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டராக போட்டு என்றைக்கு அப்டேட் ஆச்சுங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ரீட்மி ஃபைல் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் அதை படிங்க. அந்த ப்ராஜெக்டோடைய ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரீட்மியில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோடைய அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஓனாக இல்லை உங்களுடைய காலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், அது 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் நான் நிறைய வீடியோஸில் லைவ் ப்ரூஃபே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு பர்டிகுலர் டைட்டில் வச்சு எப்படி டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நீங்கள் அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் டேபிள்னு பார்க்கும்போது, அதாவது இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஒர்க்கு, சினாரியோ, மோட்டிவேஷனை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ், பேக்ரவுண்டு, இது எல்லாமே இருக்குது. கிட்ஹப் பொறுத்த வரையும் ஆத்தரில் ஓப்பன் சோர்ஸாக அக்ரி பண்ணி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரீட்மியில் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு உதவுற மாதிரியே நீட்டாக டைட்டில் போட்டு அது கீழே என்னெல்லாம் ஹெட்டிங் வருமோ அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் இன்ட்ரொடக்ஷன் சொன்னால் அதில் சப் ஹெட்டிங்ஸ் 1.1, 1.2 சொல்லி தனித்தனியாக ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் போட்டு அதில் உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதேவே நீங்கள் உங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காமிக்கிற எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ரீட்மியை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ்
பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா மல்டி அத்தாரிட்டி அட்ரிபியூட் பேஸ்ட் என்கிரிப்ஷன் தான். சைடில் உங்களுக்கு அபவுட்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஜெக்டோடைய ஒரு ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் காமிச்சு எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வர ப்ராஜெக்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதாவது எப்படி நம்ம க்ளோன் பண்ணோம், வெர்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன, கிட்ஹப் டெஸ்க்டாப்னா என்ன, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்ஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்கர்னே தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாக்கர் பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீட்மி ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரீட்மியோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்ரிபியூட் பேஸ்ட் என்கிரிப்ஷன் இதுக்கு ரிட்டாக மட்டும் 16 பப்ளிக் ரெப்போசிட்ரிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் ஆயிருக்கு, என்ன லாங்குவேஜில் பேஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். C++, ரெஸ்ட், பைத்தான், கோன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பிளைண்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுறதை விட அது என்னங்கிறது தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்திங்கன்னா வைவா டைம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எடிட்டாக இருக்கக்கூடியது, டைட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லைனாலும் ஒரு எஜுகேஷனல் கான்டென்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம திருப்பியும் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்து பெனிஃபிட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின் கேன்சர் கிளாசிஃபிகேஷன் யூஸிங் டிஎல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட்டை ரெண்டு டாபிக் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு டாப்பிக்குமே தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் காமிச்சா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணனால ஒவ்வொரு ரெப்போக்கும் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த ரெப்போவில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் சொல்ல போகிறேன். இன்டெப்த்தாக என்னெல்லாம் நோட் இருக்கணுங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். டேட்டா செட்டை சப்போஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் தெரியலனா நீங்கள் வந்துட்டு ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்து பார்த்துக்கலாம். லைக் நான் வந்துட்டு லேட்டஸ்ட் வீடியோவில் காமிச்சேன்ல அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டைட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் டேட்டா செட்டுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்துட்டு டிஎஸ் செட்டடானது தானே, ஸோ கேகிளில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரீட்மி ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்களே கேட்டிருப்பீங்க வீடியோ பார்த்துருந்தா. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டேட்டா செட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு புரிகிற மாதிரியும் இங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு டாப்பிக்கு ரிலேட்டடாக மட்டும் 35 பப்ளிக் ரெப்பாசிட்ரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரெப்பாசிட்ரியிலுமே இங்கே எதை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஜூபிட்டர் நோட்புக்குங்கிறது கூகுள் கோலாப் மாதிரி இருக்கும், அது ஒரு ஐடியலிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இதில் இங்கே வந்துட்டு எந்த லாங்குவேஜில் ப்ரைமரியாக டெவலப் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் எம்எல் இதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. ஸோ பைத்தான் ஆர் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஜூபிட்டர் நோட்புக்னு மென்ஷன் இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி பைத்தானாக தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக ஒரு ரெப்போசிட்ரிக்குள்ளே என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் இதில் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் தைரியமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கிட்ஹப் பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணி ஓப்பன் சோர்ஸாக நிறைய ஆத்தர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறது தான். ஐடிலையும் இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு 5 ரெப்போசிட்ரிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே ரிலேட்டடாக பட் உங்களுக்கு கொஞ்சம் டாபிக் டிஃபர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதில் 35 பப்ளிக் ரெப்போசிட்ரிஸ் காமிச்சேன். இதில் 5 ரெப்போசிட்ரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணுறதுல டவுட்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேக்கல்ட்டியை ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன்ல, அதிலே போய்ட்டு உங்களுக்கு எந்த டவுட்டோ அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா CNN வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கில் வந்துட்டு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கக்கூடியது. நியூரல் நெட்ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதை வில மட்டும் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது போகவே நம்ம 35 ரெப்போசிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம், 5 ரெப்போசிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். தனியாக ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது எல்லாமே கிளப் பண்ணி பார்த்தாலே அரௌண்ட் 40 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த டாபிக் ரிட்டாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் காமிச்ச ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோர்னோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் மோர்னோர் ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கிளியராக கொடுத்துருப்பேன்.